ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு புது ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அது பேர் வந்து வெண்ணெய்புட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மார்னிங் டிஃபனாக கூட நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். அதுக்கு தேவையான பொருள், 250 கிராம் அரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு அரிசி மாவு அதுக்கு அரைச்சிக்கணும். அதுக்கு 50 கிராம் தேவையான கடலைப்பயிறு, 250 கிராம் வந்து வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய், ஒரு மூடி தேங்காய் கொஞ்சம் பீஸ் போட்டது, ஒரு மூடி தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்குறோம். இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. அந்த மாவு பதத்துக்கு நம்ம வந்து திட்டமான ஒரு 3 டம்ளர் சின்ன டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். அது நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறம், நம்ம தண்ணி சூடாயிடுச்சு, நம்ம இந்த கடலைப்பயிறு இதில் கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப கட்டியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சுட தண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த அரிசி மாவு நல்லா நம்ம வந்து அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது வந்து போகிற அளவுக்கு நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு நம்மளுக்கு வந்துட்டு பிறகு நம்ம இதில் என்ன ஆட் பண்ணணும்னா, நம்ம உடச்சி வச்ச ஏலக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது கூட இந்த நம்ம பொடியாக பண்ண தேங்காய் இருக்கு இல்லையா, இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, இந்த பொடியாக பண்ண தேங்காவை நம்ம இதில் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ரெடி, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு. இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபியில் ஒரு வீடியோ கட் ஆகிடுச்சு. என்னென்னா, நம்ம வந்து மாவு ஆட் பண்ணதும் வெள்ளை ஆட் பண்ணதும் அதில் இல்லை. கடலைப்பயிறு வெந்த பிறகு அந்த சுடுதண்ணி போட்டு கடலைப்பயிறு கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம மாவு இருக்கு அரைச்ச மாவு, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டியாகாத அளவுக்கு அழகாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் லைட்டாக வெந்த அளவு பதத்தில் வரப்போ நம்ம வெள்ளம் போட்டு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஏலக்காய் தேங்காய்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ரெசிபி சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஹெல்த்தியான ஃபுட்டு தான். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெண்ணெய்புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னது வேறு எதாவது ரெசிபி வேணும் செஞ்சு காட்டணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். வேறு என்ன ஃபன் வீடியோஸ் போடணும், என்ன மாதிரி வீடியோஸ் போடணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச என்டர்டெயின்மெண்ட் வீடியோ, ஒரு ஃபன்னி வீடியோஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் போட்ட எல்லாருக்கும் வீடியோஸ் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்ஸ் எனக்கு வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு இன்னும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்.